ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கடவுளுக்கு அபிஷேகம் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கு ஆனால் வந்துட்டு அண்ணாபிஷேகம் அப்படின்றது ஒரு சிறப்பாக கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன மேம் கல்லுக்குள் இருக்கிற தேரையிலிருந்து கருவுக்குள் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே உணவளிப்பவர் வந்து சிவபெருமான் தான் அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விசேஷமாக தான் அண்ணாபிஷேகத்தை நம்ம ரொம்ப விசேஷமாக வழிபாடு செய்துட்டு வரோம் தன்னாபிஷேகம் செய்யற அன்னைக்கு அந்த ஒவ்வொரு அரிசியுமே ஒரு சிவலிங்கமா நினைச்சுக்குவாங்க அப்ப அதை எடுத்து பிரசாதமா நமக்கு சாப்பிடும்போது நமக்கு இந்த வருஷம் எல்லாம் உணவுக்கே பஞ்சமே இருக்காது ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமில சிவபெருமான போய் அன்னாபிஷேகத்துல தரிசித்து அந்த பூஜையில கலந்துகிட்டு தன்னால முடிஞ்ச ஒரு பருக்கு அரிசியை தானம் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் சோறு கண்ட இடம் சொர்க்கத்துக்கு பின்னாடி அந்த அண்ணாபிஷேகத்தை தான் குறிக்குதா மேம் நாள் இது குறிக்குதான் போயிடுச்சு தான் வந்து சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லி நம்ம கிண்டல் சொல்றதுக்காக நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் அதனுடைய தத்துவம் வந்து இதுதான் வாழ்க்கையில சில தோஷங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா மேம் அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு கூட இந்த அண்ணாபிஷேகம் ஒரு வழியாக இருக்குமா மேம் குழந்தை இல்லைன்னு இருந்தால் திருமண தடை இருந்ததுன்னா இல்லைனா வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்ததுனால் இல்லை வேலை செய்கிற இடத்துல வந்து உயரதிகாரியாலேயோ மேலதிகாரிகளாலையோ பிரச்சனைகள் வருது எல்லோரும் இந்த வருஷம் அண்ணாபிஷேகத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதத்துலேயும் சொன்ன ராசி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு ஆத ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய ஆத ஆன்மீகத்துல பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மள பல பேருக்கு அண்ணாபிஷேகம் பத்தி தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த அண்ணாபிஷேகம் எதுக்கு பண்றாங்க ஏன் பண்றாங்க அது பண்றதுனால என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் ஆண்டாள் தனபாக்கியம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கமாக ஆதான ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய பணிவான வணக்கங்கள் மேம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு அண்ணாபிஷேகம் பத்தி நம்ம பேச போறோம் தினமுமே வந்து கடவுளுக்கு அபிஷேகம் அப்படின்றது தான் இருக்கு ஆனா வந்துட்டு அண்ணாபிஷேகம் அப்படின்றது ஒரு சிறப்பா கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன மேம் அதாவது நம்ம இந்து மதத்துல வந்து எல்லா கடவுள்களுக்குமே அபிஷேகம் செய்கிறது வந்து ரொம்ப விசேஷம் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வந்தால் வந்து நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும் அப்படின்றது அதில் குறிப்பாக சிவனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் வந்து ரொம்ப விசேஷம் அந்த பௌர்ணமி அப்படின்றது பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் சமசப்தமமாக பார்த்துக்கிற நாள் தான் வந்து பௌர்ணமின்னு சொல்கிறோம் சூரியன் வந்து ஆத்ம காரகன் சந்திரன் வந்து மனோகாரகன் அந்த சந்திரன் வந்து ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய நாள் தான் வந்து அந்த பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் ஓ சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்களோ இப்ப வந்து சித்திரை மாதம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம் அப்ப வந்து சந்திரன் வந்து சித்திரன் நட்சத்திரத்துல பயணிப்பார் வைகாசி மாசத்துல வந்து விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பார் அது வந்து வைகாசி விசாகம் இந்த மாதிரி பன்னிரண்டு மாதங்களுக்குமே சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்தை விசேஷமா வச்சுக்கிட்டு சூரியனும் சந்திரனும் சமசப்தமாக பார்த்துக்கிற அன்னைக்கு தான் வந்து பௌர்ணமின்னு சொல்றோம் அந்த மாதிரி வரும்போது இந்த ஐப்பசி மாதத்தில் சூரியன் துலா வீட்டில் இருப்பார் துலா வீட்டில் இருக்கும்போது சந்திரன் வந்து மேஷ வீட்டில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணிக்கிற அன்னைக்கு தான் வந்து இந்த அன்னாபிஷேகம் அப்படின்றது கொண்டாடிட்டு வரும் இது ஏன் அப்படி அதில் என்ன விசேஷம் அப்படின்னா நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் கல்லுக்குள் இருக்கிற தேரையிலிருந்து கருவுக்குள் இருக்கிற சிசு வரைக்கும் எல்லாருக்குமே உணவளிப்பவர் வந்து சிவபெருமான் அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விசேஷமாக தான் இந்த வந்து அன்ன ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகத்தை நம்ம ரொம்ப விசேஷமாக வழிபாடு செய்துட்டு வரும் ஓகே மேம் இப்போ வந்து மாசா மாதம் பௌர்ணமி வருது எல்லா பௌர்ணமிக்குமே வந்து சிவபெருமானுக்கு வந்துட்டு விசேஷமான ஒரு நாளாக தான் இருக்குது ஆனால் அதுலேயும் வந்து ஐப்பசி மாதம் பௌர்ணமி அதில் தான் அண்ணாபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிறப்பு வந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன மேம் காரணம் நவகிரகங்கள்லேயே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாரும் ரசிக்கக்கூடியது ரொம்ப அழகு அப்படின்னு சொன்னாலே சந்திரன் தான் எல்லாருக்குமே தெரியும் சந்திரன் வந்து ரொம்ப அழகானவர் மகிழ்ச்சியானவர் அப்படின்னும் சொல்லுவாங்க மகிழ்ச்சிக்கு காரகமாக இருக்கிறது சந்திரன் தான் அவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இருபத்தேழு நட்சத்திரங்களையும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தேழு நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்துக்கு மன்னு ஒரு சின்ன வருத்தம் வந்துடுது என்னென்ன மற்ற நட்சத்திர கூடங்கள்லாம் வந்து இவர் ரொம்ப கூட நேரம் செலவழிக்கிறாரு அவரு கூட நல்லா இருக்காரு நம்ம கூட வந்து கொஞ்சம் வேறுபாடு காட்டுறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்துடுது அதை ரோகிணி நட்சத்திரம் அவங்க அப்பா கிட்டே போய் இந்த மாதிரி வந்து ஒரு மனக்குறை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு தட்சன் வந்து நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு குறையை வந்து சந்திரன் வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனுக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துட்றாரு அதாவது நீங்க அழகா இருக்கிறதுனால தானே இப்படி இருக்கீங்க அதனால வந்து உங்களுடைய அழகு கொஞ்சம் கொஞ்சமா தேயும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துடற உடனே சந்திரனோட அழகு வந்து நாள் பட நாள் பட இப்போ சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கலைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த பதினாறு கலைகளில் கடைசி மூணு தான் பாக்கி இருக்கு மற்ற கலையெல்லாம் எல்லாம் தேஞ்சு போகவும் சந்திரன் வந்து திங்களூர்ல கைலாசநாதத்து சிவபெருமான் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு சாபம் இருக்கு இதுல இருந்து எனக்கு வந்து விமோசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யறாரு வழிபாடு செய்யும்போது சந்திரனுடைய வழிபா வழிபாட்டுக்கு இணங்கி சிவபெருமான் வந்து உங்களை அவருக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடைசி மூணுக்கெல்லாம் இருக்கிறது இதுக்கு முன்னாடி அவர் வந்ததுனால அந்த மூன்றாம் பிறையை எடுத்து தன்னுடைய ஜடாமுடியில் வச்சுக்கிறார் அந்த வச்சுட்டு சந்திரன்கிட்ட என்ன சொல்கிறாரு நீங்கள் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இங்கே வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சு இந்த சாப விமோசனத்துல இருந்து விடுதலை வரணும்னு நீங்கள் கும்பிட்டதுனால உங்களை மூன்றாம் பிறையாக என்னுடைய ஜடா முடி மேலே வச்சுட்டு உங்களுக்கு வேணுன்ற அந்த பிரகாசத்தை அந்த பொலிவை வந்து நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதிலிருந்து முழுசா வந்து உங்களுக்கு விமோசனம் கிடையாது பதினைந்து நாள் வளர்விறையாகவும் பதினைந்து நாள் தேய்விரையாகவும் ஒரு சுழற்சி முறையில் நீங்கள் வந்து ஒளி கூடி மங்கி கூடி மங்கி இந்த சுழற்சி முறையில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் அந்த மூன்றாம் பிரையை எடுத்து ஜடாமுடியில் வச்சு சந்திரனுக்கு வந்து மிகப்பெரிய பெரிய ஒரு ஒளியை தந்ததுனால இந்த அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய இப்ப சந்திரனுக்கு காரகம் வந்து உணவு அதுல வந்து தான் வந்து பிரதானமா நம்ம சொல்லுவோம் அதனால புத்தம் புது நெல்லிலிருந்து வரக்கூடிய அரிசியை சமைச்சி அந்த சுத்தமான அன்னத்தை சிவபெருமானுக்கு அங்கமெல்லாம் அந்த லிங்கத்தில் மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த அன்னத்தாலேயே அலங்காரம் செஞ்சு வழிபாடு செஞ்சால் சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் சிவன் பார்வதின்னு சொல்லுவாங்க உமைய உமையொரு பாகனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய அருளை பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறதுனால பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அதனால தான் குறிப்பாக இந்த சந்திரனுக்கு சாபா விமோசனம் கிடைச்ச அந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு அண்ணாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யும் மேம் சிவபெருமான் வந்துட்டு எல்லா உயிர்களுக்கும் மூணு வேலை உணவளிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி வந்து இந்த ஒரு அண்ணாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கினார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க அதுக்கான புராண கதைகள் ஏதாவது உண்டா மேம் இருக்கு மேம் அதாவது பார்வதி தேவி வந்து சிவபெருமான் எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே உணவளிக்க கூடியவர் வந்து ஒருவேளை கூட தவறாம அனைத்து வேலைகளும் அனைத்து உயிர்களுக்கும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கவனித்து அவங்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய கடமை வந்து சிவபெருமான் செய்துட்ருக்கார் இதில் வந்து ஒரு நாள் பார்வதி தேவியார் வந்து சுவாமி எல்லா உண் உயிர்களுக்கும் உணவு தந்த அழித்து விட்டதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆயிட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க உறுதியாக நம்புறீங்களான்னு எல்லாருக்குமே உணவு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாளும் இதே கேள்வியை பார்வதி தேவி சிவன்கிட்ட கேட்குறாங்க கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க ஒரு சின்ன சம்பளத்தில் ஒரு சின்ன எறும்பை எடுத்து மூடி வச்சுக்கிறாங்க மூடிட்டு அதை தன்னுடைய முந்தாணியில மறைச்சி வச்சுக்கிறாங்க அதில் வந்து எந்த ஒரு உணவு பொருளுமே கிடையாது வச்சுட்டு இதை பரிசோதிக்கிறதுக்காக வேண்டி சிவபெருமான் கிட்டே போயிட்டு சுவாமி இன்றைக்கும் எல்லாருக்கும் உணவு கொடுத்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க போது நேத்தும் இதே கேள்வியை தான் கேட்டீங்க தேவி இன்றைக்கும் இதே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிற்று அப்படின்னு சொல்றாரு அதை வந்து பரிசோதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சம்பளத்தில் இருக்கிற எறும்பு எடுத்து பார்த்தா அந்த எறும்பு பக்கத்தில் சின்னதாக ஒரு அரிசி அதை பார்த்த உடனே வந்து பார்வதி தேவிக்கு பயங்கர அதிர்ச்சி அப்போ வந்து சிவபெருமான் அனைத்து உயிர்களையும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கார் யாரையுமே பசியோடு வைக்கிறதில்ல அப்போ எல்லா உயிர்களுக்கும் தவறாமல் இவர் வந்து உணவளிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வியப்பில் ஆழ்ந்துடுறாங்க இதை தான் வந்து வேதங்களை என்ன சொல்லுதுன்னா அன்னமே பிரம்மரூபம் அன்னமே சிவரூபம் அன்னமே விஷ்ணு ரூபம்னு சொல்லி வேதங்களில் சாம வேதத்துலேயே வந்து இதை சொல்லியிருக்காங்க பவிஷ்ய புராணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உணவளி உணவலி ஓயாமல் உணவளி அப்படிங்கிறாங்க அதாவது சிவனோ சைவ சமயத்தை சார்ந்த சிவனடியார் எல்லாருக்குமே என்னென்னா அனைத்து உயிர்களுக்கும் உணவு கொடுக்கணும் ஏன்னா அது வந்து சிவன் விரும்பக்கூடியது அனைத்து உயிர்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க ரொம்ப இதை தான் வந்து அந்த புராணங்கள்லேயும் சொல்லியிருக்காங்க மேம் இப்போ வந்து அண்ணாபிஷேகம் பண்ணக்கூடியது என்னுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்களேன் மேம் நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களோ கெட்டவங்களோ பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ ஓர் உயிரோ ஈரு எதுவாக இருந்தாலும் ஆறு உயிரில் மனிதன்ல இருந்து ஓர் அறிவு எல்லா உயிர்களுக்கும் எல்லா வேலையும் சிவபெருமான் வந்து பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் உணவளிக்கிறார் அப்போ அந்த உணவு அளிக்கிறன்னை அந்த அவருக்கு வந்து வருஷத்தில் ஒரு தடவையாச்சு நம்ம அவருக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இப்போ பஞ்சபூதங்களின் தத்துவமாக தான் வந்து சிவபெருமான் வந்து விளங்குறாரு அதனால் தான் பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்லி கூட நமக்கு இருக்கு அந்த பஞ்சபூத தத்துவத்தினுடைய சொரூபமாக சிவபெருமான் இருப்பறதுனாலையும் அந்த பஞ்சபூதங்கள் இல்லைன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு உணவே கிடையாது அனைத்து தாவரங்கள் நெல்லிலிருந்து எதுவாக இருந்தாலும் உணவுப் பொருள் எது வேணும்னாலும் நமக்கு பஞ்சபூதங்கள் சரிசமமாக இருக்கணும் அது வந்து ஒ ஒன்று அதிகமாகவோ ஒன்று குறைவாகவோ இருக்காமல் ஒரு பேலன்ஸ்டாக ஒரு இருக்குது அப்போ நமக்கு தேவையான சாப்பாடு கிடைக்கிறதுலேருந்து நம்ம அதை சமைச்சு சாப்பிட்ற வரைக்கும் இந்த பஞ்சபூதங்கள் எல்லா ஆதரவோடு இந்த சிவன் வந்து நமக்கு தராரு அப்படின்றது தான் அந்த உணவை எடுத்து அவருக்கு படைச்சி அவருக்கு வந்து மனசார ஒரு நன்றி சொல்லக்கூடிய நாள் அது எந்த நாள்னா அந்த சந்திரனுடைய பாவ விமோசனம் தீர்ந்த நாள் அன்னைக்கு அவர் வழிபாடு செய்யறதுனால சூரிய சந்திரனுடைய அனுகரங்களோட அதாவது உமையப்பனே வந்து நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாரு தான் நம்ம வந்து அந்த அன்னைக்கு வந்து அண்ணாபிஷேகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தந்து நம்ம வழிபாடு செய்யும் சூப்பர் மேம் அதே மாதிரி மேம் இப்போ வந்துட்டு விநாயக சதுர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய விருப்பப்படி கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா அதே மாதிரி வந்து அண்ணாபிஷேகம் பண்றோம் அப்படின்னா அண்ணாபிஷேகம் வழிபாடு செய்யணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் வந்து நம்ம மேற்கொள்ளணும் மேம் சிவாலயங்களில் தான் வந்து இந்த சிவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக செய்வாங்க அது கங்கை கொண்ட சோழோபுரத்துலையும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில்லையும் இது ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு அது என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அந்த உச்சி பொழுதில் அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் வர்ற அன்னைக்கு உச்சி பொழுது பன்னெண்டு டு ஒன்றரை மணிக்கு கோவிலில் வந்து அந்த பச்சரிசினால் வேக வச்ச உணவை வந்து சிவலிங்கம் முழுக்க அலங்காரம் பண்ணி அந்த காய்கறிகள்னால அந்த கண் அந்த சிவபெருமானோட உருவத்தையே அந்த லிங்கத்தில் வந்து நல்லா வேறுபடுத்தி அழகு பண்ணி அந்த கீழே அந்த லிங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கூட காய்கறிகள் பழங்கள் இனிப்புகள் நம்ம என்னெல்லாம் உணவுப் பொருள்கள் வந்து நல்லதோ அந்த உணவுப் பொருள்களால் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி அதிலிருந்து ஒரு பகுதியான ச சாதத்தை எடுத்து அதை வெறும் சாதமாக கூட கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அறுசுவையோடு சேர்ந்து தான் நமக்கு வந்து சிவபெருமான் தராருன்றதுனால அதுலேயே சாம்பார் நெய் தயிர் ரசம் இந்த மாதிரி என் உணவுகளெல்லாம் சேர்ந்து அந்த லிங்கத்துக்கு மேலே இருக்குது இல்லைங்களா அந்த உணவை எடுத்து அங்கே வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தானமாக தருவாங்க அந்த தானம் அந்த அந்த வழிபா அந்த சாமிக்கு வந்து அந்த அலங்காரம் செஞ்சு அந்த உச்சி பொழுதில் அந்த அன்னத்தினால செஞ்சக்கூடிய அந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து நம்மனால முடிஞ்ச அந்த உணவு தானத்தை வந்து நம்ம வறியவர்களுக்கு எளியவர்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அன்றைக்கி தானம் பண்ணால் அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போதும்னு நம்ம எதையுமே சொல்ல மாட்டோம் சாப்பாடு தவிர காசு அப்புறம் அந்த சொத்து நகை தொ போட்டுக்கிற துணிமணி ஆகட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து அதுக்கு லிமிட்டே கிடையாது நம்ம ஒரு தடவை வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா போதும்னு சொல்லுவோம் அதுக்கு மேலே எவ்வளோ சுவையான உணவாக இருந்தாலும் நம்மளால் எடுத்துக்க முடியாது அந்த நிமிஷம் யாராச்சும் ஒரு ஜீவன் ஏதாச்சும் ஒரு ஜீவன் பசியோடு இருக்கும்போது அந்த உணவை வந்து அந்த அண்ணாபிஷேகம் பார்த்துட்டு வந்து சாமி மேலே இருக்கிற சாப்பாடை ஒவ்வொரு அரிசியுமே வந்து அந்த அன்னாபிஷேகம் செய்கிற அன்னைக்கு அந்த ஒவ்வொரு அரிசியுமே ஒரு சிவலிங்கமாக நினச்சிக்குவாங்க அப்போ அதை எடுத்து பிரசாதமாக நமக்கு சாப்பிடும்போது நமக்கு இந்த வருஷமெல்லாம் உணவுக்கே பஞ்சமே இருக்காது அதாவது நம்மளுடைய அதிகபட்சம் இலக்கே வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக ஒரு வேலை சாப்பாடு மற்றது எல்லாமே தான் எனக்கு சொத்து வேணும் நகை வேணும் வீடு வேணும் வாசல் வேணும் நிறையா படிக்கணும் நான் வெளிநாட்டுக்கு போகணும் அங்கே போ அது பண்ணணும் இது பண்ணணும் இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்காக எத்தனை வேணால் ஆசைப்படலாம் கடைசி நம்மளுடைய அல்டிமேட் டார்கெட் என்னென்னா மனசார நிம்மதியான ஒரு சாப்பாடு அந்த சாப்பாட்டுக்கு குறைவில்லாமல் நமக்கு வந்து கடவுள் என்றைக்குமே தருவார் அப்படின்றதோட கூடி நம்ம அதை சாப்பிட்டு வந்து நம்ம நாலு பேருக்கு அதை தானம் செய்கிறதுனால அவங்க மனசு வயிறார நமக்கு வாழ்த்துனாங்கன்னா அந்த வாழ்த்து வந்து அந்த வருஷமெல்லாம் நம்மளை நல்லபடியாக வச்சுருக்கோம் அப்படின்றது தான் வந்து இந்த சிவாலயங்களில் அன்னதானத்தை தரிசனம் பண்ணுறதுடைய ஒரு ஐதீகம் சூப்பர் மேம் ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக கொடுத்தீங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து வீட்டில் அன்னாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி அன்னாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணணும் மேம் வீட்டிலேயே நான் அன்னாபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன வாழை இலை போட்டு இலைக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டு மேலே அழகாக அதாவது அது அன்னாபிஷேகம் செய்கிறதுக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம செய்யக்கூடிய நீர் பால் மோர் இது நெய் பன்னீர் அந்த மாதிரியான பொருட்கள் அபிஷேக பொருட்களால் அந்த சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி சுத்தம் செய்துட்டு அதுக்கப்புறமா பச்சரிசி சுத்தமான அரிசி புது அரிசி எடுத்து வேக வச்சு நல்லா அந்த லிங்கத்துக்கு மேலே வச்சு அடுக்கி அந்த காய்கறிகள் பழங்கள் அந்த மாதிரி மாதிரியெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி தீப தீபாதிரனை காட்டி இத்தனை நாள் எனக்கு வந்து உணவளித்து என்னையும் என் குடும்பத்தையும் எல்லா உயிர்களையும் நல்லபடியா சாப்பாடு கொடுத்து நல்லபடியாக காப்பாத்திட்டு வர்றதுக்கு மனசார உனக்கு நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி மனசார அந்த சிவபெருமான வழிபாடு செய்கிறது தான் வந்து வீட்ல இந்த மாதிரி செய்யலாம் சிவலிங்கம் இல்லை என்கிட்ட ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா ஃபோட்டோவுக்கு ஒரு சின்ன படையல் போட்டு கூட நம்ம இந்த மாதிரி செய்யணும் ஓகே மேம் இப்போ வந்துட்டு நமக்கு உணவு அளிக்கக்கூடிய கடவுளுக்கு ஒரு நன்றி சொன்னோம் அப்படின்னா அந்த உணவு வந்து நமக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேலும் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு இந்த அன்னாபிஷேகம் செய்கிறது மூலமாக பலனாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு சொல்லி இருந்துட்டான் போன இடத்துலயே இருந்துட்டான் ஆக்சுவலா அது அப்படி கிடையாது இது எப்படி வந்ததுன்னா சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னா யார் ஒருத்தர் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமியில சிவபெருமான போய் அண்ணாபிஷேகத்துல தரிசித்து அந்த பூஜையில கலந்துக்கிட்டு தன்னால முடிஞ்ச ஒரு பருக்கு அரிசியை தானம் பண்ணிட்டு வ வராங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் ஓ சோறு கண்ட இடம் சொர்க்கத்துக்கு பின்னாடி அந்த அண்ணாபிஷேகத்தை தான் மேம் நாள் இது தான் வந்து சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லி நம்ம கிண்டல் சொல்றதுக்காக இருக்கோம் அதனுடைய தத்துவம் வந்து இதுதான் அந்த அண்ணாபிஷேகத்தை பார்த்தா அவ்வளோ விசேஷம் அவ் அதாவது சொர்க்கத்தை அதாவது நமக்கு அந்த சில பேர் வீட்டில் கும்பிடுறாங்க அதெல்லாமே ஓகே நம்ம ஏன் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்துறோம் அப்படின்னா இப்போ கோவிலுக்கு அந்த டைமுக்கு போனீங்கன்னு வச்சோங்களேன் ஒத்த கருத்துடையவர்கள் அனைவருமே அந்த இடத்துல அவங்களுக்கு எத்தனை பெரிய பிரச்சனை வேணா இருக்கட்டும் உடம்புக்கு முடியாதவங்களா இருக்கட்டும் வீட்டில் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வேலை கிடைக்கலன்ற பிரச்சனை குழந்தை இல்லைன்ற பிரச்சனை இப்போ உடல் ஆரோக்கியத்தில் எத்தனையோ பிரச்சனையில் வரட்டுங்க அந்த கோவில் சன்னிதானத்துல போயிட்டு இப்போ நம்ம சிவனை வந்து இந்த ரூபத்தில் தரிசிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல அந்த கோவிலுக்குள்ள போய் கிட்டத்த அங்க இருக்கிற கூ ஜனங்க எல்லாரும் ஒருமித்த கருத்தோட அந்த சிவபெருமானை பார்க்கும்போது அவங்க மனசுல எதுவுமே இருக்காதுங்க இத்தனை நாளா எனக்கு படியல பெருமானே உனக்கு நன்றின்ற ஒரு நினைப்ப தவிர அந்த நிமிஷம் அங்க இருக்க பக்தர்களுக்கு வேற எதுவுமே வராதுங்க நீங்க பரிசோதித்து கூட பாருங்க அந்த மாதிரி மனச நம்மளையே மீறி அந்த நன்றியை வந்து அந்த கடவுளுக்கு சொல்லுவோம் அந்த அப்போ வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாலே ஒரு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது அப்படின்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நிமிஷத்தில் அந்த கோவிலில் இருக்கிறாங்கன்னா அப்போ அதனுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்கும் கண்டிப்பாக அந்த எண்ணெய் அதிர்வலைகள் வந்து இப்போ நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் சினிமா பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு வந்து அதனோட தாக்கம் ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டில் பேசுகிறோமா இல்லையா சினிமாவுக்கே நம்ம அப்படி பேசுகிறோம் அப்படின்னும் போது ஒரு கோவில் சன்னிதானத்தில் இத்தனை பேர் இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான அதிர்வலைகளில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு வரோம் அப்படின்னா அதனோட தாக்கம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல பலனை தரும் கண்டிப்பா கண்டிப்பா கோவிலுக்குள்ள போயிட்டு வந்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அதுவும் அண்ணாபிஷேக தன்னைக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மள சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கும்பொழுது நம்ம மனசும் இருந்தாலும் அண்ணாபிஷேகத்துக்கு போறவங்க எத்தனை வேண்டுதலை வைக்கணும்னு கூட நீங்க வீட்டுல இருந்து நினைச்சுக்கிட்டு போகலாம் ஆனா அங்க போனா உங்களை மீறி அந்த நன்றி உணர்ச்சின்னு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்றதுதான் உங்களுக்கு முன்னாடி நிற்கும் இது வந்து அனுபவத்துல நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க நீங்களும் பார்க்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் இப்போ வந்து அண்ணாபிஷேகம் பார்த்துட்டு வரதுனால எத்தனை பலன்கள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி சொன்னீங்க அப்படியே அண்ணாபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கிறது மூலமாக வாழ்க்கையில் சில தோஷங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா மேம் அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு கூட இந்த அண்ணாபிஷேகம் ஒரு வழியாக இருக்குமா மேம் ஆமாம் என் நிறைய அண்ணாபிஷேகத்தில் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த அக்டோபரில் இப்போ வரக்கூடிய அண்ணாபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது என்னென்னா இப்போ மேஷ வீட்டில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் போகக்கூடியது வீட்டில் சூரியன் இருக்கிறது தான் வந்து நம்ம அண்ணாபிஷேக பௌர்ணமியாக சொல்கிறோம் இதில் என்னென்னா குரு வந்து இப்போ அங்கே இருக்கார் மேஷ வீட்டில் தான் இருக்கார் இப்போ குருவோட சந்திரன் சேர்ந்து இருக்கார் குரு வந்து சிம்ம வீட்டையும் பார்க்குறாரு வீட்டையும் பார்க்குறாரு அப்போது யாரெல்லாம் மேசராசி மேசலகணம் சிம்ம ராசி சிம்மலகணம் துலாராசி துலாலகணம் இதில் பிறந்தவங்க இருக்கவங்க சித்திரை மாதம் பிறந்தவங்க ஐப்பசி மாதம் பிறந்தவங்க ஆவணி மாதம் பிறந்தவங்க இவங்க எல்லாரும் இந்த வருஷம் அண்ணாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை மனக்குறைகள் இருந்தாலும் குறிப்பாக குழந்தை இல்லைன்னு இருந்தால் திருமண தடை இருந்ததுன்னா இல்லைன்னா வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இல்லை வேலை செய்கிற இடத்துல வந்து உயர் உயரதிகாரியாலேயோ மேலதிகாரிகளாலேயோ பிரச்சனைகள் வருது நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துல நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல கௌரவ குறைச்சலாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற நினைவில் தொடர்ந்து வந்து நம்ம எவ்வளவோ வேலை செய்கிறோம் தொடர்ந்து முயற்சி செய்கிறோம் அடுத்த நிலைக்கு நம்மளால் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த வருஷம் அண்ணாபிஷேகத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதத்துலையும் சொன்ன ராசி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கிறது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வந்து சிவபெருமான் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு போய் வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே வந்துட்டு நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் ரொம்ப நன்றி மேம் ரொம்ப நன்றி